நாசரேத்தில் வாழ்ந்த சுவக்கேன் புனிதரும் நீதிமானாயும் இருந்தார். விவிலிய மறை பொருட்களிலும் இறை வாக்குகளிலும் நல்ல ஞானம் பெற்றிருந்தார். அவரை போலவே பெத்லஹேமில் வாழ்ந்த அன்னம்மாள் இளமை முதலே புண்ணியவதியாக திகழ்ந்தார். மெசியாவின் வருகைக்காக நாள்தோறும் அவர் மன்றாடி கொண்டிருந்தார். தன்னுடைய புண்ணிய வாழ்விற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு நல்ல கணவரை தரும்படி இறைவனை வேண்டி வந்தார். ஒரு நாள் அன்னம்மாள் மெசியாவின் வருகைக்காக உருக்கத்துடன் வேண்டிக் கொண்டிருந்த போது கப்ரியல் தூதர் அவருக்கு தோன்றி அவரை வாழ்த்தினார். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசியளிக்கிறார். உன் திருமணம் குறித்த உனது வேண்டுதலை கேட்டு சுவக்கின் என்பவரை உனது மணாளனாக இறைவன் நியமனம் செய்திருக்கிறார். வேறு காரியங்களை பற்றி கவலை கொள்ளாதே. இறைவன் ஏற்பாடு செய்துள்ள காலத்தில் எல்லாம் நிறைவேறும். மீட்பரின் வருகைக்காக வேண்டுவதை நிறுத்தாதே. உன் ஆன்மாவின் ஆவல் எல்லாம் விண்ணகத்துக்கு உரியதாயிருக்கட்டும். அன்னம்மாள் ஜெப தியானத்தில் இருந்த அதே நேரத்தில் சுவக்கேனும் மெசியாவின் வருகைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். கப்ரியல் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, இறைவனின் ஆசீர் உன்னை நிறைப்பதாக, புண்ணிய வாழ்வில் முழுமையடைய நீ செய்யும் முயற்சிகளை கைவிட்டு விடாதே. அன்னம்மாள் என்னும் பெண்ணை உனக்கு துணைவியாக இறைவன் அளிப்பார் என்று கூறினார். இவ்வாறு தேவ ஏற்பாட்டின்படி சுவக்கேன் அன்னம்மாள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை எருசலேம் தேவாலயத்திற்கும், மற்றொரு பங்கை ஏழை எளியோருக்கும், மூன்றாவது பங்கை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் ஒதுக்கி வைத்தனர். இறைவன் தங்களுக்கு குழந்தை பேறு அளித்தால் அதை தேவாலய பணிக்கே அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் ஒருமனப்பட்டு அமைதியான வாழ்வு வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேறு இல்லாமல் போனது பெரும் குறையாயிருந்தது. யூத மரபுப்படி மலட்டு தம்பதிகள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும், மெசியாவின் நலன்களில் பங்கு பெற தகுதியற்றவர்கள் என்றும் கருதப்பட்டனர். எனவே இவர்கள் தங்கள் உறவினர்களாலும் நண்பர்களாலும் இகழப்பட்டனர். தங்களுக்கு மகப்பேறு கிடைப்பதற்காகவும் மெசியாவின் வருகைக்காகவும் வேண்டிக் கொண்டு சுவக்கேன் அன்னம்மாள் தம்பதியர் ஓர் ஆண்டு முழுவதும் மன்றாட்டில் நிலைத்திருந்து பின்னர் எருசலேம் தேவாலயத்தில் பழி ஒப்பு கொடுக்க வந்திருந்தனர். பெண்கள் பகுதிக்கு அன்னம்மாள் சென்றுவிட சுவக்கேன் தேவாலயத்தின் காணிக்கை கொடுக்கும் பகுதிக்கு வந்தார். தேவாலயத்தில் இருந்த பெரிய குரு அவர்கள் புனித சுவக்கேனை பார்த்து இகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார். மலடான நீ எப்படி தேவாலயத்திற்கு பலி செலுத்த வரலாம்? உன் பலிகளும் காணிக்கைகளும் கடவுளுக்கு ஏற்புடையதாகுமோ? கடவுளின் கோபத்தை தூண்டாதே, உடனே இங்கிருந்து வெளியேறு என்று கடுமையாக திட்டினார். புனித சுவக்கேன் அவமானத்தில் தலை குனிந்து நின்றார். விரைவாக அவ்விடத்திலிருந்து வெளியேறி எருசலேமில் இருந்த தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று தனிமையில் இறைவனை கூவி அழைத்து மன்றாடத் தொடங்கினார். என் இறைவா, உம் கட்டளைக்கு பணிந்துதானே தேவாலயத்தில் பலி ஒப்புக் கொடுக்க வந்தேன். ஆனால் உமது இல்லத்தில் உள்ள குருவோ என்னை புறக்கணிக்கிறாரே. இதுவே உமது திருவுளம் என்றால் இந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீர் எம்மை தள்ளிவிடாதே. உம் அருள் பெற அடியேன் தகுதியற்றவன் ஆனாலும் என் ஏழை துணைவியை புறக்கணியாதேயும். உமது இரக்க கண்களை எங்களை விட்டு அகற்றி விடாதேயும்.
உமக்கு விருப்பமானால் எங்களுக்கு மகப்பேறு அருள்வீராக என்று அவர் உருக்கத்துடன் அழுது மன்றாடினார். புனித சுவக்கியின் அவர்களின் மன்றாட்டை கேட்டு மனமிறங்கிய இறைவன் கப்ரியேல் தூதரை அனுப்பி ஒரு அற்புத செய்தியை அறிவித்தார். நீதிமானாகிய சுவக்கீனே, உன் மனைவி கருத்தாங்கி ஒரு மகளை பெற்றெடுப்பாள். அன்னம்மாளின் மலட்டுத்தன்மையை முன்னிட்டு குழந்தையின் உற்பவம் புதுமையாக இருக்கும். அது ஒரு அதிசய குழந்தை. இக்குழந்தையின் பிறப்பால் வானமும் பூமியும் இறைவனை புகழ்ந்து பாடும். இவ்வாறு மரியாளின் பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட அதே வேளையில் பெண்கள் கூட்டத்தில் இருந்த அன்னம்மாளுக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கப்ரியேல் தூதர் அறிவித்தார். அன்னம்மாளே, சுவக்கியினுடையவும் உன்னுடையவும் தாழ்ச்சியும் விசுவாசமும் உன்னதமானவருடைய அரியணை முன் வந்துள்ளன. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியை அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். நீ பெரும் பேறு பெற்றவள். தந்தை கடவுளின் ஒரே பேரான மகனை கருத்தாங்கி பெற்றெடுக்க இருக்கும் தாய்க்கு தாயாகும்படி உம்மை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மரி என்று பெயரிடப்படவிருக்கும் பெண் குழந்தையை நீ பெற்றெடுப்பாய். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயும் தூய ஆவியால் நிறைந்துள்ளவளாயும் இருப்பார். இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்கு அனைத்தும் அவளில் நிறைவேறும். அவள் ஆதாமின் மக்களுக்கு மீட்பின் வாயிலாக இருப்பாள் என்று கப்ரியேல் தூதர் அன்னம்மாளுக்கு அறிவித்தார். மேலும் அவர் அன்னம்மாளிடம், தனக்கு ஒரு மகள் பிறக்கப் போகிறாள் என்று மட்டுமே சுவக்கின் அறிவார். அவள் மீட்பரின் தாயாவாள் என்று நான் அவருக்கு அறிவிக்கவில்லை. நீயும் இதை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போது நீ எழுந்து சென்று தேவாலயத்தின் அழகு வாயிலில் உன் கணவரை சந்திப்பாய். அன்னம்மாள் மிகுந்த மகிழ்வுடன் எழுந்து சென்று ஆலயத்தின் அழகு வாயிலில் சுவக்கீனை சந்தித்தாள். இருவரும் அளவில்லா சந்தோஷத்துடன் இந்த அற்புத செய்தியை பகிர்ந்து கொண்டனர். ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர். தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை கோவிலில் ஒப்புக்கொடுக்கவும் தீர்மானித்தனர். பிறக்கப் போகும் மகள் மீட்பரின் தாயாவாள் என்பதை மட்டும் அன்னம்மாள் எவருக்கும் வெளிப்படுத்தவில்லை. தூதரின் அறிவுரைப்படி தன் மகள் வியப்புக்குரிய மறைபொருளாய் இருக்கப் போகிறாள் என்று மட்டுமே சுவக்கீன் அறிந்திருந்தார். இருவரும் பெரும் மகிழ்வுடன் வீட்டுக்கு திரும்பினர். இறைவனை போற்றி புகழ்வதிலும் பிறருக்கு உதவுவதிலும் இருவரும் அன்றாடம் ஈடுபட்டனர்.